அன்னாபிஷேக தவணம்னு எல்லாத்தையும் சொல்ல அது ஒரு 30-40 வருஷமா ரொம்ப அழகா நடந்துட்டு இருக்கு. இந்த அன்னம்ங்கிறது ஜீவன் ஜீவன் இருக்குன்னு சொன்னா அன்னம் இருந்தாதான் ஜீவன் இருக்கு. எல்லா ஜீவனுக்கும் ஆதாரமாக உள்ளது அன்னம். அதாவது அன்னாபிஷேகம் மிக உயர்வானது. ஐப்பசி மாசத்துல பௌர்ணமி நட்சத்திரம் பௌர்ணமி திதி அஸ்வதி நட்சத்திரம் இதுல அன்ன பூஜைங்கிற ஆகமத்துல ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு பௌர்ணமிக்கு ஒவ்வொரு பூஜை சொல்லப்பட்டுள்ளது. அதுவே ஐப்பசியில அஸ்வினி அன்ன பூஜாயா அஸ்வினி நட்சத்திரத்துல அன்ன பூஜை பண்ணணும் அப்படின்னு ஆகமத்துல சாஸ்திரம் அந்த மறுபடியும் எல்லா கோயிலும் நடக்கிறது. இருந்தாலும் அன்னாபிஷேகம்னா நமக்கு எங்ககிட்ட சொல்றதுதான் ஞாபகம் வரும். பரமேஸ்வரனை பாக்குறதுக்கு கோடி கண் வேணும், 4000 கண் வேணும்னு சொன்னார். 4000 கண் போறாரு, 1 கோடி கண் வேணும். அப்பேற்பட்ட பகவானுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும். வருஷாவருஷம் சிறப்பா நடக்கணும். எல்லாரும் உலக க்ஷேமம் ஏற்படணும், மனித மன அமைதி ஏற்படணும், சதாச்சாரம் தூங்கணும், துராச்சாரம் அடங்கணும், எல்லோரும் நல்லவர்களாக இருக்கணும், இதுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறது பிரார்த்தனை பண்ணிட்டு வாழ்த்து கூற மங்கள தீபாராதனை எல்லோருக்கும் அற்புதாதம் வழங்குது. ஓம் வான்முகில் வடாது வீங்க மணிவளம் சுரக்க மன்னர் போன்முறை அரசு செய்ய குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க லட்சவம் வேண்டுமங்க மேன்மைகள் செய்வனீதி விளங்குக பார்வதி பதயே சிவனே போற்றி.